அறிமுக உரை வழங்க ஊடகவியலாளர் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஓகே, குட் ஈவினிங், திஸ் இஸ் ஐஸ்வர்யா ஹியர். ஸோ இந்த புக் பற்றி சார், இந்த புக் வந்து சீரியஸ்லி நல்லா இருந்தது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட் ஐஸ் நான் என்னோடய இது வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பேசுவேன். நான் பேசுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ சற்று திமிரானவில் எனக்கு பிடித்து விடுகிறது செல்வ சமயனோட புக்கு. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் வந்து 11 சிறுகதை தொகுப்புகளை வந்து இவர் வந்து வச்சுருக்காரு. இது கிட்டத்தட்டனா ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் வரைக்குமே வந்து ரைமிங்காக 1 மந்த்தாக இந்த சிறுகதையை வந்து கொடுத்துருக்கார் போல். ஸோ அது நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு மந்த்லேயும் அவர் எழுதும்போது அந்த பருவ மாற்றங்களை வந்து அதில் நல்லாவே வந்து சொல்லியிருக்காரு. டிசம்பரில் வந்து அவர் எழுதின ஒரு புக்கான வந்து தனியனின் வழித்துணையில் வந்துட்டு டிசம்பர் மந்தில் நமக்கு ரொம்ப குளிர்காலம் இருக்கும், அப்பப்போ மழை பெய்யும், சைக்ளோன்ஸ் வரும். அதை வந்து அவரோட அந்த தனியனின் வழித்துணையில் வந்து அழகாகவே சொல்லியிருக்காரு. அந்த டிசம்பர் மாதத்தில் இருக்க குளிர்காலம், அதில் மழை பெஞ்சுதான் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற கஷ்டத்தை வந்து நீட்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, இந்த புக் வந்து ஒரு ரோலர் காஸ்டர் மாதிரி தான். நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ்வை வந்து அழகாக வந்து அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இன்னொன்று அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன், இந்த இதை புக்கை படித்து முடித்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் வந்து வானத்து போல விக்ரமனோட ஃபேனாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவரோட கேரக்டர்ஸில் வர எல்லா ஆண்களுமே ரொம்ப நல்லவங்களாகவே வந்து இருக்காங்க, அப்படி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் ஆஃப் லவ் ஃபார்ம்ஸை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். முக்கியமாக வந்து மோஸ்ட்லி எல்லா சிறுகதையிலுமே வந்து காதலை பற்றி சொல்லும்போது ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து பயங்கரமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆண் இப்படி இருந்தான், பெண் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு இந்த சிறுகதை தொகுப்புகள் எல்லாமே அந்த எழுதின 11 வந்துட்டு லவ் ஃபார்மாக இருந்தாலுமே சுச்சுவேஷன் ஓரியன்டாக தான் இருந்தது. அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து இருக்கிற சூழ்நிலைகளை வந்து தான் அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருந்தார். இது என்னென்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம படித்து முடித்தோன்னே நிறைய கேரக்டர்ஸ் வந்து என் மண்டைக்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து நான் நாவல்ஸில் படிக்கிற கேரக்டர்ஸ் வந்து சிலது தான், ரொம்ப ரொம்ப பெர்டிகுலரான விஷயங்கள் தான் என்னோடய மைண்டில் வந்து நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 11 கதையில் இருக்கிற நேம்ஸுமே எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுது. நான் வந்து ஷார்ட்டாக தான் அதாவது சீக்கிரம் படித்து முடித்த ஒரு 250 இருக்கிற புக் வந்து இது தான். என் லைஃப்லே இவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்டஸ்ட் டைமில் டப்பு டப்புன்னு படித்து முடித்ததே வந்து இது தான். பிகாஸ் ஆஃப் வந்து கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப வந்து ஆணையோ பெண்ணையோ ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சூழ்நிலைகளில் அந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து பயணிக்கிறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். இன்னொன்று என்னென்னா, இவர் சொல்லியிருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து யதார்த்தமான சூழ்நிலையில் நாணல் போன வாழ்க்கையை வந்து வாழ்கிற மனிதர்களாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை குற்றம் சொல்லாமல், அந்த வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளை குற்றம் சொல்லாமல், அதை வந்து யதார்த்தமாக ஓகே தான் லைஃப் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற ஒரு பர்சனாலிட்டிஸாக இருந்தாங்க எல்லா கேரக்டர்ஸுமே. அது வந்து ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இதில் நிறைய டிஃப்ரெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வந்து லவ்வை வந்து சொல்லியிருந்தார். இட் கேன் பி எதர் லவ்வாகவும் இருக்கலாம், பர்சன்குள்ளே இருக்க லவ்வாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பாய்க்கும் அவங்களோட மேனேஜருக்கும் இருக்கிற இயக்குநருக்கும் அங்கே ஆஃபீஸ் பாய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ் வந்து சொல்லியிருந்தார். அது படிக்கும்போது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சோனட் 116 வந்து லவ்வை பற்றி அவர் நிறைய சொல்லியிருப்பார். வி ஆல் நோ தட். அந்த சோனட் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எக்ஸாக்ட்லி அந்த சோனட் வந்தால், லவ் இஸ் ஹெவி, லைட், பிரைட், டார்க், ஹாட் அண்ட் கோல்ட், சில்க் அண்ட் ஹெல்த்தி, அஸ்லீப் அண்ட் எவேக், இட் இஸ் எவ்ரி திங் எக்ஸ்பெக்ட் வாட் இட் இஸ் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான அவரோட ஒவ்வொரு லவ் ஃபார்ம்ஸுமே வந்து இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அதெல்லாம் படித்து முடித்தோடனையும் கதாபாத்திரங்கள் ஓடுறதை விட இந்த சோனட்டுமே வந்து அட் சைமல்டேனியஸ்லி என் மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஓகே, இதில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்களை லைக் ஜெண்டர் பயாஸை வந்து, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்தார். எனக்கு வந்து சுச்சுவேஷன் தான்ப்பா முக்கியம், அதில் இருக்க மனிதர்கள் தான்ப்பா முக்கியம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். அதில் வந்து
முக்கியமாக வந்து ரெண்டு எனக்கு ரெண்டு நாலஞ்சு கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து என்னென்னா ரோசா தர்மன் அப்படின்னு சொல்லி, ரோசா அண்ட் தர்மன் அண்ட் சேகரன் ஆனந்தி. ரோசா வந்து ஒரு ப்ராசிக்யூட், அவகிட்ட வர கஸ்டமர் தான் வந்து தர்மன். அந்த அந்த ப்ராசிக்யூட் வந்து தனக்கான உணவை கூட வாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தர்மனுக்கு வந்து ப்ராசிக்யூட்டையே கடன் வைக்கிற அளவுக்கான ஒரு பர்சன், ஓகேவா? அவள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து கேட்குறா, ஒரு 5 ரூபாய்க்கு வந்து ஒரு தாலி கயிறு வாங்கி வந்து என் கழுத்தில் வந்து கட்டுவேன் அப்படின்னு தர்மன்கிட்ட கேட்குறா. அதுக்கு வந்து அவன் வந்து ஒரு கேவலமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு போனாலும் அதுக்கப்புறம் வாட் இட்ஸ் ஹேப்பன்ஸ், அதிலிருந்து ஒரு லவ் ஃபார்மை வந்து நல்லாவே வந்து சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று வந்து என்னென்னா சேகரன் ஆனந்தி. சேகர் வந்து அந்த பொண்ணு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட தன் காதலை சொல்லணுமே வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணோட சூழ்நிலையும் அந்த குடும்பத்தோட சூழ்நிலையும் இந்த பொண்ணு அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட காதல் சொன்னால் இந்த பொண்ணு வேலைக்கு வராதுன்னு அவருக்கு தெரியும். அந்த பொண்ணோட பொருளாதார சூழ்நிலையுமே மனசில் வச்சுட்டு, ஓகே நம்ம டெய்லி அவளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், நம்ம அப்படியே நம்ம காதலை வந்து வச்சுப்போம் அப்படின்னு ரொம்ப வருஷமாக காதலை வந்து தெரிவிக்காத ஒரு மனுஷன் அந்த பொண்ணுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, ஓகே நம்ம காதலை சொல்லிடுவோம், அவள் வேலைக்கு வந்தாலும் வேலைக்கு வரலாம் பரவாயில்ல, ஆனால் வந்து அதுலேருந்து அவள் தப்பிச்சா போதும் அப்படின்ற, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் வந்து லவ்வாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதில் நிறைய டெமோக்ராஃபிக்ஸ் லைக் வந்து வில்லேஜ் சிட்டி லைக் வந்து ஹர்பன் டு ரூரல் ஏரியாஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து இந்த சிறுகதை தொகுப்பில் வந்து சூழ்நிலைகள்னும் போது ஆப்வியஸ்லி இது எல்லாமே வரும் இல்லையா, இதெல்லாமே அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அது எல்லாமே என்னென்னா நம்ம வந்து படத்தில் பார்க்குற மாதிரி தான், அப்படியே நம்மளை சுற்றி வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்க, இதெல்லாமே நம்ம கண்கூடுற டே டு டே லைஃப்பில் பார்க்குற சுச்சுவேஷன்ஸை வந்து சொல்லி, இது வந்து நம்ம முன்னாடி நடந்துகிட்ருக்க அந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படி இப்படி போயிட்டுருக்க மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்ல ஃப்ளோவாக இருந்தது, பயங்கர ஃப்ளோவாக நமக்கு வந்து அப்படின்னு. இப்போ நிறைய சிறுதொகை தொகுப்பு இருக்கிற இதில் என்ன இருக்கும், நமக்கு வந்து போர் ஆயிரும், ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு கதை வந்து, அப்படிலாம் இல்லை, ஓகே இவர் ஃப்ளோ நல்லா இருக்கே, வாட் த சிச்சுவேஷன் இஸ் டிஸ்கிரைபிங் அப்படின்னு நம்மளை வந்து படிக்க வச்சுருந்தேன். நான் தான் முன்னே சொன்னேன் இல்லையா, லைஃப்பில் ஒரு 250 இருக்க பேஜை ஆஃப் டேயில் படித்து முடிச்சுனா இந்த புக்கு தான். பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர்னால இல்லை, இவங்க ஆல்ரெடி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க, பட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் இது இப்போ வேலைக்கு எடுத்தால் நம்ம மனசு தாங்காது, நம்ம வந்து கொஞ்சம் லேட்டராக மொத்தமாக படிப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிற அளவுக்கே அந்த ஃப்ளோ இருந்தது. கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சென்டிமெண்டல் ஆன ஒரு கதை என்னென்னா 17 அப்படின்ற ஒரு சிறுகதை தான். அதில் வந்து அப்பாக்கும் பையனுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி எப்படி இருந்ததுனா எதையாக கொண்டு என்னை அடிக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து நிறைய தடவை வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன், எங்கள் அப்பா வந்து என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு, துணைக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க. எனக்கு இந்த நாவல் படித்தோன்னே எனக்கு ரொம்ப குற்றவாளியாயிடுச்சு. நான் ஒரு தடவை கூட எங்கள் அப்பா கிட்ட வந்து, அப்பா நீங்கள் ஃப்ளைட்லையும் கூட வாங்கன்னு நான் கேட்கலையே, நம்ம வந்து அப்பா அம்மாவை வந்து ஒழுங்காக பார்த்துக்கலையோ, நம்ம வந்து அப்பா அம்மாக்கான ஒரு நம் நீங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் போய் இப்போ நம்மளெல்லாம் பிக்னிக் அனுப்பி வைப்பாங்க, நீங்கள் வந்து போலியேன்னு நம்ம இவ்வளோ நாள் நம்ம கேட்கலையே, இவ்வளோ செல்ஃபிஷ் ஜெயின்ட்டாக நீ இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனல் எமோஷனல் ஆகிட்டேன். இது படித்து முடிச்சோனையும் நான் சீரியஸ்லி எமோஷனல் ஆகிட்டேன். வில் பிளான் ஃபார் தட். ஆக்சுவலி புக்குன்றது என்ன, நம்மளை வந்து சுரண்டி விடுறதா இருக்கணும், அதுக்கான மாற்றங்களை வந்து மனிதனுக்கு ஹியூமன் வேல்யூ சொல்கிறதா இருக்கணும். அது வந்து பக்காவாக அதில் வந்து பண்ணியிருந்தாரு. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அது படித்தோனையும், என்னோடய இதில் வந்து ஆட் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது. இட்ஸ் ஆல் அப் டு நீங்கள் அதை எப்படி படிக்கிறீங்கன்னா, அந்த சூழ்நிலைகளுமே வந்து நல்லாவே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அன்பு நட்பு பாசம் நேர்மை தியாகம் இதில் இருக்கிறோம் வந்து போத் கிவருக்கும் சரி சென்டருக்கும் இருக்கிற பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ த கேரக்டர்ஸோட இதை வந்து நல்லாவே வந்து டிஸ்கிரைப் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். யூஸ்வலி நான் வந்து என்னென்னா ஒரு புக்கு நம்ம படிக்கிறோன்னா அது கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அதாவது அந்த புக் ஆல்ரெடி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 7-8 pages படித்து இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங், நம்ம அந்த புக்கு படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க, அப்படி எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது. லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதுனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட வந்து ஒரு தடவை கேட்டாங்களாம், மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே பெஸ்ட்டுன்னு சொல்கிறது எது நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், புத்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக இருந்தது அவரோட ரைட்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் வந்து சிறுகதைகளும். மோர் பவர் டு யூ, மோர் பவர் டு யூ, மைல்ஸ் டு கோ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சார்.